உலகம் முழுவதும் பல்வேறு துறைகளில் உள்ள முஸ்லீம்கள் குறித்து சர்வதேச அளவில் ஆய்வு நடத்தி செல்வாக்குமிக்க முதல் 500 பேரின் பட்டியலை தயாரித்துள்ளது. இதில் கத்தார் மன்னர் அமீர் ஷேக் தமீம் பின் ஹமத் அல் தானி முதலாம் இடத்தை பிடித்துள்ளார். அத்துடன் சவுதி அரேபியாவின் மன்னர் சல்மான் பின் அப்துல் அசீஸ் அல் சவுத் இரண்டாவது இடத்திலும் பாகிஸ்தானின் முன்னாள் பிரதமர் இம்ரான் கான் 10வது இடத்திலும் உள்ளமை குறிப்பிடத்தக்கது. இதற்காக ஸ்கை தமிழ் மற்றும் துணிந்தெழு சஞ்சிகை சார்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றது. எரிபொருளை பெற்றுக் கொள்வதற்காக தேசிய எரிபொருள் அனுமதி பத்திரமான QR குறியீட்டு முறைமையை நாளை 26ஆம் தேதி முதல் அமுலாக உள்ளது. அத்துடன் வாகன இலக்க தகட்டின் இறுதி இலக்கத்திற்கு அமைய எரிபொருள் வழங்கும் முறைமையை எதிர்வரும் ஆகஸ்ட் 1ஆம் தேதி வரை தொடரும் என்றும், அதன் பிறகு முழுமையாக QR குறியீட்டு முறைமையை மாத்திரம் அமுலாகும் என எரிசக்தி அமைச்சர் கஞ்சன விஜயசக்கர இன்று தெரிவித்துள்ளார். இரங்கம்மை வைரஸ் இலங்கையில் பரவுவதற்கான சாத்தியக்கூறு உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் கொரோனா வைரஸ் போலல்லாது குரங்கம்மை வைரஸ் பரவும் வீதம் குறைவானது. குரங்கம்மை வைரஸ் பரவலானது வெளிப்புற அறிகுறிகளினால் இலகுவாக அடையாளம் காண முடியும். இதன் காரணமாக தொற்றாளர்களை விரைவில் தனிமைப்படுத்த முடியும். அத்துடன் குரங்கம்மை வைரஸ் தொற்றை கண்டறிவதற்காக ஆய்வுக்கூட வசதிகள் தமது பல்கலைக்கழகத்தில் போதுமான அளவு காணப்படுகின்றது என ஸ்ரீ ஜெயவர்தனபுர பல்கலைக்கழகத்தின் ஒவ்வாமை நோய் எதிர்ப்பு மற்றும் உயிரியல் பிரிவின் பணிப்பாளர் பேராசிரியர் சந்திம ஜீவந்தர தெரிவித்துள்ளார். மேல்மாகாணம் மற்றும் பிற மாகாணங்களில் கோவிட் தொற்றாளர்களின் எண்ணிக்கையில் சிறிதளவு அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளது. அதன்படி முகக்கவசம் அணிதல், 1 மீட்டர் இடைவெளியை கடைபிடித்தல், தேவையற்ற நடமாட்டத்தை கட்டுப்படுத்தல் மற்றும் கூட்டம் கூடுவதை குறைத்தல் போன்ற சுகாதார பழக்க வழக்கங்களை கடைபிடிக்க வேண்டும் என சுகாதார அமைச்சின் சிரேஷ்ட ஒருங்கிணைப்பாளர் வைத்தியர் அன்வர் ஹம்தானி தெரிவித்துள்ளார். எதிர்வரும் புதன்கிழமை முதல் மேல் மாகாணத்தில் வழமை போல லிட்டோ சமையல் எரிவாயு சிலிண்டர்கள் விற்பனை செய்யப்படும் என அறிவித்துள்ள லிட்டோ நிறுவனம் முகவர்களிடம் கொள்வனவு செய்து கொள்ளலாம் என்றும் தெரிவித்துள்ளது. பத்திரமுல்லை பொல்துவ சந்தையில் கடந்த 13ஆம் தேதி இடம்பெற்ற போராட்டத்தின் போதான மோதலில் கடமையிலிருந்த இராணுவ சிப்பாய் ஒருவரை தாக்கி அவரிடமிருந்து T-56 ரகத்தை சேர்ந்த துப்பாக்கி ஒன்று இனம் தெரியாதவரால் கொள்ளையிடப்பட்டுள்ளது. இவ்வாறு காணாமல் போயிருந்த துப்பாக்கி ராஜகிரிய சமநல பாலத்தின் கீழ் தியவண்ணா ஆற்றிலிருந்து மீட்கப்பட்டுள்ளது. கடந்த 23ஆம் தேதி கடற்படை சுழிஒடிகள் குறித்த துப்பாக்கியுடன் வெற்று தோட்டா பையொன்றையும் மீட்டு அதை வெலிக்கடை காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர். எவ்வாறாயினும் ஸ்தம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை வெலிக்கடை காவல்துறையினர் மேற்கொண்டு வருவதாக போலீஸ் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டமைக்கு தனது வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். அதற்கமைய இலங்கைக்கான ரஷ்ய தூதுவர் யூரி மெட்டேரி இன்று காலை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை சந்தித்துள்ளார். இந்த சந்திப்பின் போது ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டினின் வாழ்த்துக்களை அவர் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு தெரிவித்துள்ளதாக ஜனாதிபதி ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. அத்துடன் ரஷ்யாவுக்கும் இலங்கைக்கும் இடையிலான இருதரப்பு ஒத்துழைப்புகளை மேம்படுத்துவதற்கான விருப்பத்தை ரஷ்யா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கான வாழ்த்து செய்தியில் தெரிவித்துள்ளார். இலங்கையில் கடந்த 9ஆம் தேதி அரசாங்கத்திற்கு எதிராக மேற்கொள்ளப்பட்ட ஆர்ப்பாட்டத்தின் போது ஜனாதிபதி மாளிகை பொதுமக்களால் கைப்பற்றப்பட்டது. இந்த சந்தர்ப்பத்தில் அங்கு ஜன்னல் திரைகளுக்காக சுவரில் பொருத்தப்பட்டிருந்த தங்க முலாம் பூசப்பட்ட 40 பித்தளை பந்துகளை கொள்ளையிட்டு அதனை விற்பனை செய்வதற்கு முயற்சித்த மூவரை வெலிக்கடை போலீசார் நேற்று கைது செய்துள்ளதாக போலீஸ் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது.